शिवा की साइकिल पर हो जाओ सवार। फुल एपिसोड्स के लिए अभी डाउनलोड करो वोट के ऐप एंड ट्राई फॉर फ्री। என்ன தோணுது இப்படியான ஒரு வேலையை யார் பண்ணிருப்பா? இங்க பாருங்க, இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு காரை எரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா பொதுமக்கள்லாம் சொல்லுவாங்க, தம்பி காரை எரிக்காத, உடனே லட்டு சிங் சார் அங்க வந்துருவான்னு சொல்லுவாங்க. எரிக்க வந்தவன் பயந்து தெரிச்சு ஓடிடுவான். அதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப யாரோ ஒருத்த ஊருக்குள்ள வந்து கார்களை கொளுத்திக்கிட்டு இருக்கானே. சிவாவோட தாத்தா, நீங்க உங்க காரை கேரேஜ்ல பத்திரமா வச்சிடுங்க சரியா? சரிசா சரிசா சரி கமா. உங்களுக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் எப்படிதான் பாட்டு பாட தோணுதோ தெரியல. பாட்டி, நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வந்துடுறேன், பாய். பாத்து போயிட்டு வாப்பா. ஒரே நேரத்துல இத்தனை காரை யார் எரிக்கிறாங்க, எதுக்கு எரிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதே மாதிரிதான் ஒரு வாட்டி எங்க கிராமத்துல கல்லால் அடிக்கிறவன் வந்துட்டான். அவன் கண்ணுல யார் பட்டாலும் கல்லால் அடிச்சுட்டு ஓடி போயிடுவான். அப்ப எனக்கு கோபம் வந்துடுச்சு, உடனே நான் முடிவெடுத்தேன். நைட் எல்லாம் கண் முழிச்சு பேட்ரோல் பண்ணி அந்த கல்லால் அடிக்கிறவனை பிடிக்கணும்னு. ஒரு நாள் ராத்திரி எனக்கு தூக்கம் வராம முழிச்சிட்டு இருந்தேன், அப்போ கல்லால் அடிக்கிறவனை நான் பாத்துட்டேன். அப்படியே நான் ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுத்து அவன. அனாதி, நீ எதுக்காக அந்த நேரத்துல ஸ்லோ மோஷன்ல எல்லாம் போன? அட என்னப்பா, எப்பவுமே ஹீரோன்னா அந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல தான் வரணும். நான் அப்படியே ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுத்தனா அப்போ அப்பாம ஃபாஸ்ட் மோஷன்ல ஓடி போயிருப்பான். அப்புறம் நீ கனவுல இருந்து முழிச்சிருப்ப. இதானே என்னப்பா நான் சொல்ற எதையுமே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆதி சொன்ன விஷயத்துல நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா யூஸ் ஆகும். அவன் அன்னைக்கு ராத்திரி அவங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் பெட்ரோலிங் பண்ணிருக்கா. நாமளும் நம்ம ஊர்ல பெட்ரோலிங் பண்ணி யாரு கார்ஸ் எல்லாம் எரிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? இந்த ஊர் மக்கள் நிம்மதியா அவங்க காரை வெளியில நிறுத்தி இருக்காங்க தெரியுமா? என்ன விஷயம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நான் இருக்கேங்கிற தைரியத்துல, எந்த தைரியத்துல நான் இருக்கிற இடத்துல காரை எரிக்கிறேன். சார், நான் ஒண்ணு கார் எரிக்கிறவன் இல்ல, அத பண்றதுக்கு இங்க வரல. நான் இந்த இடத்தோட வாட்ச்மேன். ஒரு தடவை கீழே பாருங்க, ராத்திரி நேரத்துல ரொம்ப குளிரும் இல்ல, அதனாலதான் இந்த குச்சிங்களை எரிக்கலான்னு வந்தேன். இது எரிஞ்சா கொஞ்ச நேரம் குளிராம இருக்கும். சரி சரி, அப்படினா நீ கட்டையா தான் எரிச்சுக்கிட்டு இருந்தியா? தாராளமா எரிச்சுக்க, எனக்கு கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு. நல்லா எரிச்சுக்க, நல்லா எரிச்சுக்கம்மா. சார், பின்னாடி இதை விட பெருசா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது பாருங்களேன் சார். அப்புறம் ஏன் இவன் இத்தனோட குச்சியை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. வாங்க சார், போய் குளிர்காயலாம். யாரோ குளிராம இருக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய நெருப்பா எரிய விட்டுருக்காங்க. வா, நமக்கு குளிராம இருக்க அங்க போய் குளிர் காயலாம். எனக்கு பயங்கரமா குளிருது. இந்த மாதிரி நல்ல குளிர் நேரத்துல இப்படி குளிர் காயறது எதமா இருக்கும். கான்ஸ்டபிள், இந்த நெருப்புக்குள்ள பாரு, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பொருள் இருக்கு. என்ன சொல்ற நீ?
ஆமா சார், எனக்கு என்னமோ இதை பார்த்தா ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் மாதிரியும் அது கூட சைட் காரும் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கு. என்னோட மோட்டார் சைக்கிள், அந்த காரை எரிக்கிறவன் நம்ம மோட்டார் சைக்கிளையும் எரிச்சிட்டு போயிட்டான் கான்ஸ்டபிளே. தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா. இப்ப நான் எல்லாரும் முன்னாடி எப்படி போய் நிப்பேன்? நான் போலீஸ் மோட்டார் சைக்கிள் எப்படி எரிய விட்டு கோட்டை விட்டனே? லட்டு சிங் சார், என்னாச்சு? நீங்க ஏன் இவ்வளவு கவலையா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? சோகமா இல்லாம என்ன பண்ண சொல்ற? சிவா, அந்த காரை எரிக்கிறவன் என்னோட மோட்டார் சைக்கிளை வந்து எரிச்சிட்டு போயிட்டான்ப்பா. நீய பாரு. லட்டு சிங் சார், உங்க மோட்டார் சைக்கிளை இப்பதான் எரிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவன் இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நான் போய் யாருன்னு பாக்குறேன். இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இப்ப நான் என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு அந்த கார் எரிக்கிறவங்கள பத்தி அவங்களுக்கு இன்டர்வியூ தரதா சொல்லியிருந்தேன். அதுக்காக இவ்வளவு காலையிலே வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது வரைக்கும் அவனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கல, நான் கண்டுபிடிக்கலன்னு எப்படி சொல்லுவேன்? சார், நீங்க அந்த ரோடோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்டீங்கல்ல, நான் கொண்டு வந்துட்டேன் சார். இந்தாங்க. இந்த ரெக்கார்டிங்ல அவனோட முகம் சுத்தமா தெரியல. இந்த ரெக்கார்டிங்க வச்சு அவனை பிடிச்சிடலாம் நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தனே. எனக்கு தெரிஞ்சு அவனை பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணும். லட்டு சிங் சார், நாங்க இப்ப கிளம்புறோம். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க எங்களை கூப்பிடுங்க. சிவா, அங்க பாரு, அவனோட வாயில ஏதோ மின்னுது. ஆமா ரேவா, அவன் தன்னோட பல்லுல ஒரு பல்லு தங்க பல்லா போட்டிருக்கான். நாம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் அவன் ஏன் எல்லா கார்ஸையும் எரிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான். கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணமே இல்லாம எதுக்காக அவன் காரை எரிக்க போறான்? எஸ் சிவா, எங்க ஊர்ல எல்லாரையும் கல்லால் அடிப்பான்னு சொன்னேன்ல, அவன் எதுக்காக அப்படி பண்ணான்னா, ஒரு நாள் யாரோ அவனை ஒரு பெரிய கல்லால அடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அப்படி ஓடனவனோட மூஞ்சி மூடி இருந்துச்சான், அதனாலதான் எல்லாரையும் கல்லால அவன் அடிப்பானா? எஸ் அதேதான். இதுலயும் அந்த கார் எரிக்கிறவனோட மோட்டிவ் நிச்சயமா பழி வாங்குறதா தான் இருக்கணும். லட்டு சிங் சார், ரீசெண்டா உங்களுக்கு ஏதாவது கார் எரிஞ்சது இல்லனா கார் திருடு போனதுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததா? கார் திருடு போனதா கம்ப்ளைண்டா? ஒரு நிமிஷம் சிவா, நான் ஞாபகப்படுத்தி பாக்குறேன். யோசி 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 யோசி. எஸ்,
ஞாபகம் வந்துருச்சு சிவா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரோட கார் எரிஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாரு. ஆனா நான் அதை பத்தி நிறைய விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா அந்த கார் எரிச்சவன் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா அவன் காரை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். ஏன்னா அந்த காரை அவனே ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணி உருவாக்குனானா. லட்டு சிங் சார், நம்ம உடனே போய் அவரை சந்திச்சாகணும். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வந்திருக்கேன். ஓ சாரி, நீங்க வீட்டை எரிக்க வந்திருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இது இவரோட தப்பு கிடையாது. இவர் டிசைன் பண்ணி வச்சிருந்த காரை ஒருத்தர் வந்து எரிச்சிட்டு போனதால இவரோட பொருளை யாரோ எரிக்கிறதுக்கு தான் இங்க வீட்டுக்கு வராங்கன்னு அவரா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இவர் எப்பவும் ஃபயர் அணைக்கிறத கையில வச்சுக்கிட்டே இருக்காரு. சாரி அங்கிள், ஆனா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்க இங்க வரல. நான் உங்களை சந்திச்சு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலாம் தான் இங்க வந்தேன். உங்க கார் மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரோட காரை யாரோ எரிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அந்த காரை எரிக்கிறவன புடிங்கன்னு. அப்போ புடிக்கல, இப்ப பாருங்க, அவன் எல்லாரோட காரையும் எரிக்கிறான். யாரோட காரையும் காப்பாத்த முடியாது, எல்லாமே எரிஞ்சு போயிடும். எல்லாம் எரிஞ்சு போயிடும். எல்லாமே எரிஞ்சு போயிடும். எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஓ எஸ் அங்கிள், எனக்கு தெரிஞ்சு பழி வாங்குறதுக்காக நீங்க தான் எல்லாரோட காரையும் எரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தம்பி, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி. ஆனா என்னோட காரை யாரோ வந்து எரிக்கும் போது நீ எங்க போயிருந்த? அப்ப எதுக்காக வந்து அவனை நீ பிடிக்கல? ஒருவேளை நீங்க அவனை புடிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நாளே வந்திருக்காது. நான் எல்லாரோட காரையும் எரிச்சிருவேன். இந்த ஊர்ல நான் ஒரு காரை கூட விட்டு வைக்க மாட்டேன். என்னை யாராலையும் தடுக்கவும் முடியாது. உன்னாலையும் தடுக்க முடியாது குட்டி பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னோட பேரு சிவா. வா வா, என்ன வந்து தடு பாப்போம். ஏன் காரை காப்பாத்தல, அதனால யாரோட காரியம் நான் விட்டு வைக்க மாட்டேன். லட்டு சிங் சார், போய் உடனே அந்த கதவை உடைங்க. ஒரு நிமிஷம், என்ன இது? இந்த ஊர்ல எங்கெல்லாம் கார் இருக்கோ அது எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கு இவர் பிளான் போட்டு வச்சிருக்காரு. இங்க பாருங்க, இன்னைக்கு இவரு பூல் சாக்ல தான் காரை எரிக்க போறாரு. ஏன்னா அங்கதான் கார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட பெரிய ஷோரூமே இருக்கு. சரி வாங்க போலாம். லட்டு சிங் சார், சீக்கிரமா எந்திரிச்சு அவனை புடிங்க. அவன் ஜன்னல் வழியா குதிச்சு ஓடிட்டு இருக்கான். வாங்க வாங்க. கவலைப்படாத சிவா, இந்த நெருப்பு எல்லாத்தையும் நான் அணைச்சிடுறேன். ஆனா அவனை மட்டும் தப்பிக்க விட்டுறாதே. சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன இது ஓபன் ஆகல? சொன்னா கேளு, ஓபன் ஆயிடு. லட்டு சிங் சார், தண்ணிய வீணா காத்தீங்க சார். டேப் மூடி விடுங்க. பிடாராம், இதோ நிறுத்துறேன் இரு. Oh!
ஓகே குட்டி பையா, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த க்ளூ டயர்ஸ் இப்ப கார்ல ஒட்டிக்கிச்சு அங்கிள், உங்களால எங்கேயும் போக முடியாது. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிற, ரொம்ப அடம் பிடிக்கிற. ஓகே சிவா, நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்டேன். அங்கிள், நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளு. ஒரு கார் எரிஞ்சு போச்சுனா என்ன, வேற ஒரு காரை உருவாக்கலாம்ல. திறமையை எப்பவும் சரியா பயன்படுத்தணும் அங்கிள். நீ சொல்றது உண்மைதான் சிவா. நான் ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நல்ல காரா நான் பண்ணுவேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நல்ல வேளை நான் ஆக்சன் மூட்ல இங்க வரல. ஒருவேளை வந்திருந்தனா உன் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் தனித்தனியா எண்ணி இருப்பேன். शिवा की साइकिल पर हो जाओ सवार. फुल एपिसोड्स के लिए अभी डाउनलोड करो वोट के जैप एंड ट्राई फॉर फ्री.